1814 ஆண்டு இலங்கையின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் இடம்பெற்ற பெரும் சுழல் காற்று யாழ்ப்பாணம், விடத்தல் தீவு மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் பெரும் அழிவை ஏற்படுத்தின. 1861 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் மெல்பேர்னில் முதலாவது மெல்பேர்ன் கிண்ண குதிரை பந்தய போட்டி ஆரம்பமாயிற்று. 1895 ஆண்டு தானுந்தின் முதலாவது அமெரிக்க காப்புரிமத்தை ஜார்ஜ் செல்டன் பெற்றார். 1940 ஆண்டு பிராங்க்லின் ரோசவெல்ட் ஐக்கிய அமெரிக்காவின் அதிபராக மூன்றாவது தடவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1971 ஆண்டு இன்டெல் நிறுவனம் உலகின் முதல் நுண் செயலியான 4004 வெளியிட்டது. 1987 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் 24 ஆண்டுகால சிறைவாசத்தின் பின்னர் கொவான் உம்பெக்கி சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். 1996 ஆண்டு பாகிஸ்தான் அதிபர் ஃபரூக் அகமத் கான் பிரதமர் பெனாசிர் பூட்டோ தலைமையிலான அரசை கலைத்தார். 2006 ஆண்டு 148 ஷியா முஸ்லிம்களை 1982 கொன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் இடைக்கால ஈராக் அரசின் சிறப்பு நீதிமன்றம் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேனுக்கு மரண தண்டனை தீர்ப்பளித்தது. 1854 ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்ற பவுல் செபாடியார் பிறந்தார். 1948 ஆண்டு அமெரிக்க இயற்பியலாளர் வில்லியம் டேனியல் பிலிப்ஸ் பிறந்தார். 1944 ஆண்டு மருத்துவம் அல்லது உடலியங்களுக்கான நோபல் பரிசு பெற்ற அலெக்சிஸ் காரில் காலமானார்.